வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு தமிழ் பயிற்சித்தாள் 34க்கு உண்டான விடை குறிப்புகளை வந்து பார்த்துடலாம். ஸோ உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் வந்து பயிற்சித்தாள் புத்தகம் பயிற்சி புத்தகம் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒர்க் புக் கொடுத்துருப்பாங்க 8th தமிழ். அதில் வந்து பயிற்சித்தாள் 34 ஒர்க் ஷீட் 34 எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய விடை குறிப்புகள் ஆன்சர்ஸை மட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒர்க் புக் எடுத்து வச்சுட்டு விடை குறிப்புகளை மட்டும் நீங்கள் உங்களுடைய ஒர்க் புக்கில் நோட் பண்ணிக்கோங்க, அதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். ஏற்கனவே நிறைய ஒர்க் ஷீட் வந்து போட்டிருக்கேன், பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் விடை குறிப்புகளை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த விடை குறிப்புகள் எல்லாமே உங்களோட ஒர்க் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன், வரலாற்று ஆசிரியர்கள், ஆ சமூக பணி. ரெண்டாவது, நீரின்றி அமையாது உலகு. இது எல்லாமே வந்து ஆன்சர், ஓகேங்களா, விடைகள். மூன்றாவது, ஆ நேரு, ஆ அம்பேத்கர், இ இரட்டைமலை சீனிவாசன், இ புத்தரும் அவரின் தத்துவமும், உ நாசிக். ஸோ தேர்டுக்கான ஆன்சர்ஸ் தான் இது எல்லாமே, நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க, அல்லது திரும்ப ஒரு டைம் வந்து வீடியோவை கேளுங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். நான்காவது, வரலாற்றின் உண்மைத்தன்மைக்கு ஆவணம் அவசியம். ஆ இந்தியா ஒரு குடியரசு நாடு, இ அம்பேத்கர் சட்டமேதை எனப்பட்டார், இ வாக்குரிமை 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் உண்டு. ஃபோர்த்தில் வந்து உ வந்து பார்த்தோம்னா தீண்டாமை ஒரு பெருங்குற்றம். அடுத்து ஐந்தாவது, இலை படம் பட்டம், ஆ விலை தலை விடு, இ அமைப்பு அரசி புசி. இது எல்லாமே வந்து ஃபிஃப்த்துக்கான ஆன்சர்ஸ். ஆறாவது, ஆ அம்பேத்கர் பரோடா மன்னரின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்திலும் கொலம்பியா பல்கலைக்கழகத்திலும் படித்தார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பரோடா நாட்டு மன்னர் இருப்பார், சரிங்களா? ஸோ இதில் முக்கியமானது வந்து பார்த்தோம்னா பரோடா நாட்டு மன்னர், அவர் வந்து ஒரு அம்மர் மன்னர், அவரோட ஹெல்ப் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா மும்பை பல்கலைக்கழகத்திலும் கொலம்பியா பல்கலைக்கழகத்திலும் படித்தார். அடுத்த பாயிண்ட்டு, அம்பேத்கர் ஒடுக்கப்பட்டோர் நலவாழ்வு பேரவை என்ற அமைப்பையும், அம்பேத்கர் சமாஜ் சமாதா சங்கம் என்ற அமைப்பையும் ஏற்படுத்தினார். அடுத்து, இ அம்பேத்கர் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம், இது வந்து ஒரு புக்கு, ஓகேங்களா, இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆராய்ச்சி கட்டுரையையும், ரூபாய் பற்றிய பிரச்சனை என்ற ஆராய்ச்சி கட்டுரையும் கட்டுரைக்காகவும் முனைவர் பட்டம் பெற்றார். ஸோ இந்தியாவின் தேசிய பங்கு வீதம், அடுத்து வந்து பார்த்தோம்னா ரூபாய் பற்றிய பிரச்சனை, இது ரெண்டுத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா முனைவர் பட்டம் பெற்றார். ஏழாவது, அமெரிக்கா அயர்லாந்து ஆஸ்திரேலியா கனடா உள்ளிட்ட நாடுகள், அமெரிக்கா அயர்லாந்து ஆஸ்திரேலியா கனடா உள்ளிட்ட நாடுகள். எட்டாவது, மாறன் இரட்டை வாக்குரிமை நமக்கு பெற்று தந்தவர் யார் தெரியுமா? ஸோ இது வந்து ஒரு டைலாக் ரைட்டிங் மாதிரி, ஓகேங்களா? ஸோ மாறன், அடுத்து தீரன் வந்து சொல்கிறார், ஓ நன்றாக தெரியுமே, இரண்டாம் மட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் வலியுறுத்தியதால் வழங்கப்பட்டது. ஸோ ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மூணு இருக்குது, அதில் வந்து இரண்டாம் மட்டமேசை மாநாடு, ஓகேங்களா, அதை ஏற்க மறுத்து உண்ணா நோன்பிருந்த தலைவர் யார் தெரியுமா? மாறன், தெரியாதே, நீ அதை பற்றி கூறுகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கேட்குறாரு. அதுக்கு தீரன், காந்தியடிகள் பிறகு இருவருக்கும் 1931 செப்டம்பர் 24 ஓர் ஒப்பந்தம் செய்தனர், அதன் பெயர் பூனா ஒப்பந்தம். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பூனா ஒப்பந்தம், அதாவது இரட்டை வாக்குரிமைக்கு பதில் தனித்தொகுதி வழங்குவது. ஸோ பூனா ஒப்பந்தத்தில் என்ன பண்ணாங்கன்னா இரட்டை வாக்குறுதிக்கு பதிலாக தனித்தொகுதி, ஓகேங்களா. ஸோ செப்டம்பர் 24 1931 பூனா ஒப்பந்தம் வந்தது.
சரிங்களா. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நைன்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, வள்ளுவர் இலக்கிய மன்றம் அழைப்புதல். அதை ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஒரு இன்விடேஷன், அது எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. வரவேற்புரை, சிறப்பு விருந்தினர், நன்றி உரை. வரவேற்புரை வந்து தாமரை செல்வன், சிறப்பு விருந்தினர் ஊர் தலைவர், நன்றி உரை வந்து இளமாறன். ஸோ நாள், இடம், தேதி அதெல்லாம் இருக்கும். அனைவருக்கும் அனுமதி இலவசம். ஸோ இது போல் சில இதெல்லாம் நம்ம கிரியேட்டிவிட்டியாக நம்மளாக எழுத வேண்டியது தான். அடுத்து பத்தாவது, சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் பற்றின ஒரு ப்ரீஃபாக ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இது வந்து உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும், அல்லது நீங்கள் என்ன கைடு ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க, சரிங்களா. ஸோ முன்னுரை அல்லது இதே ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஷோ பண்ணுறேன், நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், அல்லது நான் சொல்கிறேன் நீங்கள் ஜஸ்ட்டு லிசன் பண்ணாலும் சரி, அல்லது நோட் பண்ணிக்கினாலும் சரி. முன்னுரை, விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கியவர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். சமூக சீர்திருத்தவாதியாக மட்டுமல்லாமல் மிக சிறந்த பொருளியல் அறிஞராகவும் அரசியல் தத்துவ மேதையாகவும் பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் விளங்கியவர். சிறந்த எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் மக்களால் போற்றப்பட்டார். அவரை பற்றி இக்கட்டுரையில் காண்போம். முன்னுரை, நீங்கள் ஏற்கனவே ஒரு கைடு அல்லது புக்ஸில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி ஹெட்டிங் கொடுத்து சப்ஹெட்டிங் கொடுத்து எழுதுறது ரொம்ப நல்லது. அடுத்தது, மராட்டியம் மகத்துவம் அடைந்தது. அம்பேத்கர் 1891 ஏப்ரல் திங்கள் 14 நாள் ராம்ஜி சக்பால் பீமா பாய், அதான் அவங்களோட பேரண்ட்ஸ், ஓகேங்களா. ராம்ஜி சக்பால் பீமா பாய் இணையாருக்கு 14 குழந்தையாக பிறந்தார். ஸோ 14 குழந்தை இவர், ஓகேங்களா. இவரது ஊர் மராட்டிய மாநிலத்தில் உள்ள ரத்னகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த அம்பவாடே, அம்பவாடேன்னு வரும் என்பதாகும். இவருடைய தந்தை இராணுவ பள்ளி ஒன்றில் ஆசிரியராகவும் பணிபுரிந்து வந்தார். ஆசிரியர் மீது பேரன்பு கொண்டவர் யாருன்னா அம்பேத்கர். அம்பேத்கர் சதாராவில் உள்ள பள்ளியில் தமது கல்வியை தொடங்கினார். ஸோ எங்கே வந்து கல்வியை தொடங்கினார் அப்படின்னு கேட்டாங்கனாக்க, சதாராவில். இவர் ஒடுக்கப்பட்ட பிரிவைச் சேர்ந்தவர் என்பதால் பள்ளி பருவத்திலேயே பல அவமதிப்புகளுக்கு ஆளானார். மகாதேவ் அம்பேத்கர், சரிங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மகாதேவ் அம்பேத்கர் அதுதான் அவருடைய ஆசிரியர் என்ற ஆசிரியர் இவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராக விளங்கினார். இதனால் பீமாராவ் சக்பால் அம்பேத்கர் என்னும் பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என மாற்றிக்கொண்டார். ஸோ அவரோட ஆசிரியர் பெயர் தான் இவர் வந்து மாற்றிக்கினார், சரிங்களா. அம்பேத்கரின் கல்வி இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அம்பேத்கர் 1904 இவருடைய குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்தது. அங்கு எல்பின்ஸ்டன் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்தார். ஸோ அவர் சேர்ந்த உயர்நிலைப் பள்ளி வந்து எங்கே அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்பின்ஸ்டன். குடும்பத்தில் மிகவும் வறுமை சூழ்ந்த நிலையிலும் கல்வி விடாமல் தொடர்ந்து அவர் 1907 தனது பள்ளி படிப்பை முடித்த பிறகு பரோடா மன்னரின் உதவியுடன், ஸோ யாருடைய உதவினா பரோடா நாட்டு மன்னரின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் படித்து 1912 இளங்கலை பட்டம் பெற்றார். சிறிது காலம் பரோடா மன்னரின் அரண்மனையில் உயர் அலுவலராகவும் பணியாற்றினார். எழுத்தாளர் அம்பேத்கர் 1915 பண்டை காலத்து வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார். இந்தியாவில் சாதிகளில் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் தலைப்பில் ஆய்வு கட்டுரை ஒன்றை படைத்தளித்தார். அதை சிறு புத்தகமாக வெளியிட்டார். அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் இதுவே ஆகும். ஸோ அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அது எழுதணும், ஓகேங்களா. சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் தலைப்பில் அக்கட்டுரை ஒன்று வெளியிட்டால், சிறு புத்தகமாக வெளியிட்டால், அச்சில் வந்தது அதுதான், சரிங்களா. ஸோ சாதிகளின்
தோற்றமும் வளர்ச்சியும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரிண்டட் காப்பியாக வந்தது, அச்சில் வெளிவந்ததுன்னா பிரிண்ட் பண்ணி புக்காக வந்து பப்ளிஷ் பண்ணது அதுதான், சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். ஓகேங்களா. பின்னர் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் அவர் எழுதின புக்ஸு சரிங்களா. தேசிய பங்கு வீதம் எனும் ஆய்வுக்கு கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது. ஸோ அவருடைய ஆய்வு இது தேசிய பங்கு வீதம் அப்படிங்கிறது அவருடைய ஆய்வு, அதுதான் வந்து பட்டம் வந்து கொடுத்தாங்க. அம்பேத்கர் பெற்ற பட்டங்கள், இதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 1920 பட்டப்படிப்புக்காக லண்டன் சென்ற அவர் அங்கிருந்து பல நூலகங்களில் தனது பெயரை பதிவு செய்து கொண்டார். நூலகம் திறக்கும் போது முதல் ஆளாக நுழைந்து மூடும்போது கடைசி ஆளாக வெளியேறுவார். ஸோ ஃபுல் டே வந்து லைப்ரரியிலே இருப்பார், நிறைய புக்ஸ் வந்து படிப்பார். ஓகேங்களா. அயராத உழைப்பின் பயனாக 1921 முதுநிலை அறிவியல் பட்டமும், 1923 ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டமும் பெற்றார். அதே ஆண்டில் சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டமும் பெற்றார். மிக உயரிய பட்டம் இது அந்த காலத்தில், பாரிஸ்டர் பட்டம். ஓகேங்களா. ரைட். முடிவுரை: சமுதாய மலர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கும் அயராது பாடுபட்ட அம்பேத்கருக்கு நாம் செலுத்தும் நன்றி நமது இளைஞர்களின் அனைவருக்கும் நன்கு கற்று உயர்நிலையை எய்து நாட்டிற்கு நற்பெயர் பெற்று தருதலே ஆகும். ஸோ இதோடு முடிச்சிடுங்க சரிங்களா. இது வந்து பார்த்தோம்னா 8th தமிழ் ஒர்க்ஷீட் 34 விடை குறிப்புகள் தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோவாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.